ஓம் சாந்தி. 9/5/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கோருகிறார், இனிமையான குழந்தைகளே, பிறருடைய பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்வது கடுமையிலும் கடுமையான நோயாகும். உள்நோக்கு முகமுடையவராகி இந்த நோயினை சோதனை செய்யுங்கள், மேலும் இதிலிருந்து விடுபடுங்கள். கேள்வி: பெயர் ரூபத்தின் நோயை முடிப்பதற்கான யுக்தி என்ன? இதனால் என்னென்ன நஷ்டம் ஏற்படுகிறது? பதில்: பெயர் ரூபத்தின் நோயை முடிப்பதற்கு ஒரு பாபாவிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வையுங்கள். நினைவு செய்யும் நேரத்தில் புத்தி அலைகிறது, தேகதாரியிடம் செல்கிறது என்றால் பாபாவிடம் உண்மையை சொல்லுங்கள். உண்மையை சொல்வதினால் பாபா மன்னித்து விடுவார். மருத்துவரிடம் நோயை மறைக்காதீர்கள், பாபாவிடம் சொல்வதினால் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். யாருடைய பெயர் ரூபத்திலாவது புத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் பாபாவிடம் புத்தியை இணைக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் சேவைக்கு பதிலாக டிஸ்சர்வீஸ் தான் செய்கிறார்கள், பாபாவுக்கு நிந்தனை செய்விக்கிறார்கள். இப்படி நிந்தனை செய்விப்பவர்கள் கடுமையான தண்டனைக்கு ஆளாகி விடுவார்கள். ஓம் சாந்தி. தந்தையிடமிருந்துதான் ஒவ்வொருவருக்கும் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். சகோதரனுக்கு சகோதரனிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைப்பதில்லை. சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொருவருடைய நிலையை பற்றி தெரிவதில்லை. அனைத்து செய்திகளும் பாப் தாதாவிடம் வருகிறது. அதாவது சகோதர சகோதரிகளுக்கு நம்மை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் மேலோட்டமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் பாபாவுக்கு மட்டும்தான் நம்ம எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்றது தெரியும். எந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிடுவாருனா, இப்போ சகோதர சகோதரிகள் கதியில் உட்காந்துருப்பாங்க, திருஷ்டி கொடுப்பாங்க, ஞானம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லா ஆத்மாக்கள் பற்றியும் தெரியும்னு சொல்லிட முடியாது. யார் யார் என்ன அப்படின்ற விஷயங்கள், அந்த செய்திகள் யாரிடம் வரும்? பாப்தாதாவிடம் தான் வரும். அவரை தான் சக்தி கொடுக்க முடியும். ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கும். ஒரு சகோதரனிடமிருந்து ஒரு சகோதரனுக்கு ஆஸ்தி கிடைக்காது. ஆகையில் அந்த மனிதர்களுடைய இருப்பில் போகக்கூடாதுன்னு புரிய வச்சிட்ருக்கிறார். நான் எந்த அளவு நினைவு செய்கிறேன், யாருடைய பெயர் ரூபத்தில் எந்த அளவிற்கு மாட்டிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஆத்மாவின் உள்ளுணர்வு எங்கெங்கு செல்கிறது என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். தன்னை பற்றி தனக்கு தானே தெரியும். ஆகையால் புத்தி பாபாவை தவிர வேற எங்கேயாவது பேர் ரூபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கா, செக் பண்ணுங்க அப்படின்றார். பேர் ரூபத்தில் புத்தி தொங்கிட்டுருக்கு அப்படின்னா அவங்கள பார்க்காம இருக்க முடியாது. அவங்க ஒரு நாள் கிளாஸுக்கு வரலன்னா இவங்க ஏன் கிளாஸுக்கு வரல அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க. இவங்க ஏதாவது செய்தாங்க, டோலி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும், இது அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைப்பாங்க. பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா மனம் பாபா கிட்ட போவாது, அந்த ஆத்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் தோணும். பர்சனல் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்கும். உலகத்தை விட்டு இங்கே பாபாவுக்காக வரோம், இங்கேயும் இது போல பெயர் ரூபத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா பாபா கிட்ட நீங்கள் என்ன அடையணுமோ அதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டுடுவீங்க. அதனால எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார், செக் பண்ண சொல்கிறார். நம்முடைய உள்ளுணர்வு ஒரு ஷிவ் பாபாவிடம் செல்கிறதா அல்லது யாருடைய பெயர் ரூபத்திலாவது செல்கிறதா என்று பார்க்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மற்ற அனைத்தையும் மறந்து கொண்டே செல்ல வேண்டும். என்னுடைய மனம் பாபாவை தவிர வேறெங்கும் செல்வதில்லை தானே? தொழில் விஷயங்களில் அல்லது குடும்ப விஷயங்களில் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரிடம் புத்தி செல்வதில்லை தானே என்று தன்னுடைய மனதை கேட்க வேண்டும். உள்நோக்கு முகமுடையவராகி சோதனை செய்ய வேண்டும்.
எப்போது இங்கே வந்து அமர்கிறீர்களோ அப்போது தன்னை சோதனை செய்ய வேண்டும். இங்கே அமர்ந்து கொண்டே ஷிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். யார் யார் நல்ல குழந்தைகள், யாருடைய புத்தியின் லைன் தெளிவாக இருக்கிறது என்று பாபா தெரிந்திருக்கிறார். லைன் கிளியராக இருக்கிறது என்றால் வேறெங்கும் புத்தியோகம் செல்லாது. சிலர் இது என்னுடைய தவறு, என்னுடைய பார்வை உள்ளுணர்வு உண்மையில் தவறாக இருந்தது என்று உணர்கிறார்கள். இப்போது அவர்கள் சரியானதை செய்ய வேண்டும், தவறான உள்ளுணர்வை விட்டுவிட வேண்டும். அதாவது எப்போ தவறுன்னு ரியலைஸ் பண்ணிட்டீங்களோ அப்போ அதை விட்டுடுங்க, சரியானது செய்யுங்க அப்படின்றார். செக் பண்ணுங்க, ரியலைஸ் பண்ணுங்க, சேஞ்ச் ஆகுங்க. ஒவ்வொருவரையும் அவர் சொல்வதின் மூலம் பார்ப்பதின் மூலம் பாபா புரிந்து கொள்கிறார். எதுவரை சொல்லவில்லையோ அதுவரை என்ன செய்கிறீர்கள் என்று பாபாவுக்கு எப்படி தெரியும்? அதாவது இவருக்கு தேக அபிமானம் அதிகமாக இருக்கிறது, இவருக்கு குறைவாக இருக்கிறது, இவருடைய நடத்தை சரியில்லை, யாருடைய பெயர் ரூபத்திலாவது மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதை நடத்தையின் மூலம் சேவையின் மூலம் பாபா புரிந்து கொள்கிறார். யாரிடமாவது புத்தி செல்கிறதா என்று பாபா கேட்கிறார். சிலர் உண்மையை சொல்லிவிடுகிறார்கள், ஒரு சிலர் பெயர் ரூபத்தில் எப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையை சொல்வதே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். பாபாவிடம் சொல்வதின் மூலம் அதற்கான மன்னிப்பு கிடைத்துவிடும். பிறகு எதிர்காலத்திலும் தன்னை பாதுகாத்து கொள்வார்கள். தன்னுடைய உண்மையான மனநிலையை நிறைய பேர் சொல்வதில்லை, வெளியே சொல்ல வெட்கப்படுகிறார்கள். சிலர் தவறான காரியம் செய்துவிட்டு மருத்துவரிடம் சொல்வதில்லை, ஆனால் மறைப்பதின் மூலம் நோய் இன்னும் அதிகமாகிறது. பாபாவிடம் சொல்வதினால் அடுத்த முறை அப்படி செய்ய மாட்டார்கள், எதிர்காலத்திலும் தன் மீது எச்சரிக்கையாக இருப்பார்கள். மற்றபடி சொல்லவில்லை என்றால் நோய் அதிகமாகிக் கொண்டே போகும். இவர் நல்ல சேவை செய்கிறவர், இவருடைய தகுதி எப்படி இருக்கிறது, சேவையிலும் எப்படி இருக்கிறார், யாரிடமும் போய் மாட்டவில்லை தானே என்பதெல்லாம் பாபாவுக்கு தெரியும். ஒவ்வொருவருடைய ஜாதகத்தையும் பார்க்கிறார். பிறகு அந்த அளவு அவர்களிடம் அன்பு வைக்கிறார். அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃபாக இருக்கு. பாபா பெரிய சைக்காலஜிஸ்டா இருக்கார், இல்லை சைக்கியாட்ரிஸ்டா இருக்கிறார். உலகத்துல கூட நம்ம ஏதாவது தவறு செய்துட்டோம் அப்படின்னா ஏன்னா பெரியவங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் கூட கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் போய் சண்டே சொல்லுவாங்க. உள்ள யார் உட்கார்ந்துருக்காங்கன்றது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, வெளியில யார் சொல்லிட்டு இருக்காங்கன்றது கூட உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா மனம் வந்து லேசாயிடும். உள்ளுக்குள்ளேயே அந்த நோயை நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா சுமையுடையவர்களாகவே இருப்பீங்க. சும்மா ஒரு சாதாரண ஒரு விஷயம் கூட, நம்ம வந்து மனிதர்களோடு கூட இருக்கிறவங்களோடு வேலை செய்கிறவங்களோடு யார்கிட்டயோ ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைட்னஸ் வந்துடும் இல்லையா, லேஸ் ஆகிடும் இல்லையா. இந்த காலத்தில் அதையும் செய்ய முடியாமல் போகுது. ஏன் அப்படின்னா யார் மீது நம்ம ட்ரஸ்ட் இல்லை, விஸ்வாசம் இல்லை, யாரையும் நம்ப முடியல. எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு டிப்ரெஷனில் தான் இருக்கிறாங்க. ஆகையில் பாபா ஒரு நல்ல யுக்தி கொடுக்குறார். பாபா கிட்ட சொல்லிடுங்க. பாபா கிட்ட சொல்றதுன்னா பிரம்மா பாபா சாகாரத்தில் இருந்தார். அப்போ நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நீங்கள் சொல்வதினால உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு வேண்டிய சக்தி நான் கொடுக்க முடியும் அப்படின்றார். அதற்காக நம்ம சொல்லலை அப்படின்னா பாபாவுக்கு தெரிய போகிறதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்கள் ஆக்டிவிட்டீஸ்லே எல்லாம் தெரிஞ்சிருது. அதாவது ஒரு பாபா நினைவில் இருக்கிறீங்களா, ஒரு பாபாவின் ஈர்ப்பில் ஈடுபாட்டில் இருக்கீங்களா, அல்லது யாருடைய பெயர் ரூபத்திலையாவது மாட்டிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஈஸியாக தெரிஞ்சிடும், ஆக்டிவிட்டீஸ்லேயே தெரிஞ்சிடும்.
யாராவது யாரையாவது கொஞ்சம் அதிகமாக கவனிச்சாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதிகமாக கொடுத்தாங்க, போகே கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆகையில பிடிச்சிருக்கு அப்படின்னால போச்சு, புத்தி அங்கே தொங்கிட்டு இருக்கு. புத்தி அங்கே தொங்கிட்டு இருக்குன்னு பாபா கிட்டே தொங்காது. ஆ, நல்ல குணம் இருக்கலாம், அவர் நல்ல சேவாதாரியா இருக்கலாம், நல்ல சேவை செய்யலாம், அதனால அவங்க தானே பாக்கியம் அடைகிறாங்க. பாபாவினுடைய சேவை தானே செய்தாங்க, அப்போ அவங்க பாக்கியத்தை தானே அவங்க உருவாக்கிக்கிறாங்க. இதில் பிடிச்சிருக்கு, அவங்க நல்லவங்க, நல்ல சேவை செய்கிறாங்க, நல்ல குணம் இருக்கு, இது வெளிப்படுத்துறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? குணம் இருக்கா, நல்ல விசேஷத்தன்மை இருக்கா? சரி பாபா, நல்ல குணம் இருக்கு இவருக்குள்ள, நல்ல விசேஷத்தன்மை இருக்கு, நல்ல சேவாதாரியா இருக்கிறார், நல்ல உதவியாளராக இருக்கிறார், பாபாவுக்கு ஒப்படைச்சிடுங்க. அதனால எந்த ஒரு பெயர் ரூபத்திலையும் மாட்டிக்க கூடாது அப்படின்றார். அப்ப சாக்கார் பாபா இருக்கும்போது நேர்ல வந்து சொல்லுவாங்க, இப்போ அப்படியே நீங்க சொல்லணும் அப்படின்னா மதுபன்ல 4 சகோதரிகளை நியமிச்சிருக்காங்க, அங்க போய் சொல்லலாம். இல்லையா, பாபா முன்னாடி உட்கார்ந்து லெட்டர் எழுதுங்க, அதை விட ஒரு சிறந்த யுக்தி வேற எதுவும் இல்லை. அதனால்தான் பாபா ரூம்ல லெட்டர் பாக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே அந்த காகிதத்துல கொட்டிடணும், அப்ப லேஸ் ஆயிடுவீங்க. அது அப்புறம் நீங்க லெட்டர் பாக்ஸ்ல போடுங்க, இல்ல கிழிச்சு போடுங்க. பாபாவுக்கு ஒப்படைச்சிட்டீங்கன்னா லேஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் பாபா திருஷ்டி கொடுப்பார், சக்தி கொடுப்பார். நீங்க உணர்ந்துட்டீங்க இல்லையா, லெட்டர் எழுதுறீங்கனால என்ன அர்த்தம்? இது என் தவறு அப்படி நீங்க உணர்ந்து நீங்க லெட்டர் எழுதிட்டீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு அர்த்தம். பாபா மன்னிச்சிடுவார், மீண்டும் அந்த தவறு உங்க மூலமாக நடக்காமல் இருப்பதற்கு சக்தியும் கொடுப்பார். அதனால இன்னைக்கு பாபா ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க அப்படின்றார். சிலர் பாப்தாதா மீட்ல கூட பக்கத்துல அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு இடம் பிடிப்பாங்க, வேற யார் வந்தாலும் விடமாட்டாங்க, அவங்க தான் வரணும். இது ஒரு விதமான ஒரு நட்பு பற்று எல்லாமே. ஆகையால் இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மம், செக்கிங் பண்ணலை அப்படின்னா நம்ம பறந்து போக முடியாது, யோகத்துல அசரீரி ஆக முடியாது, பிராப்திகள் அனுபவம் செய்ய முடியாது. அப்ப சங்கம யுகத்துல பாபாவின் பிராப்திகள் அனுபவம் பண்ணலைன்னா பிகே ஆகி என்ன பிரயோஜனம், பிராமணன் ஆகி என்ன பிரயோஜனம்? இவ்வளவு எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறார் பாபா? குழந்தைகளே, இப்போது நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும், இது பழைய உலகம் என்று புரிய வைக்கிறார். பழைய உலகத்தை புதியதாக்குவது இதுவும் நாடகத்தில் என்னுடைய பார்ட் ஆகும். நாம் இப்போது பிராமணர்களாக இருக்கிறோம், பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். பாபா நமக்கு படிப்பிக்கிறார், பிராமணர் ஆகாமல் நாம் எப்படி தேவதையாக முடியும்? அதாவது நம்ம பிகே அப்படின்னா புத்தி ஒரு பாபாவிடம் தொங்கிட்டு இருக்கணும். தேக அபிமானத்தில் வருவதினால் எங்காவது தொங்கிக் கொண்டிருப்பார்கள். அனைவரும் ஆத்மா அபிமானியாக ஆக முடியாதல்லவா? நான் தேக அபிமானத்தில் வருவதில்லை தானே, என் மூலம் எந்த பாவ கர்மமும் நடப்பதில்லை தானே, நடத்தை நியமத்திற்கு புறம்பாக இல்லை தானே என்று தன்னை முழுமையாக சோதனை செய்யுங்கள். நிறைய பேருடைய நடத்தை அப்படி இருக்கிறது, அவர்கள் கடைசியில் மிகுந்த தண்டனைக்கு ஆளாகுவார்கள். யோகா இல்லை என்றால் ஞானம் கூட குறைவாகத்தான் இருக்கும். அந்த சக்தி இருப்பதில்லை, யோகத்தின் கூர்மை இருப்பதில்லை. அதாவது நல்ல ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யோகாவும் நல்லா இருக்கும், யோகா நல்லா இருந்ததுன்னா ஞானத்தையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அந்த அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார். ஆக குழந்தைகள் தன்னுடைய நிலையை எவ்வளவு முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். நான் ஆத்மா, முழு நாளும் நியமத்திற்கு புறம்பான காரியம் எதுவும் செய்யவில்லை தானே என்று பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கம் ஏதாவது இருந்தால் உடனடியாக விட்டுவிட வேண்டும். ஆனாலும் மாயை 2வது அல்லது 3வது நாள் அந்த தவறை செய்ய வைத்து விடுகிறது.
இது போன்ற சூக்ஷ்மமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இது முற்றிலும் மறைமுகமான ஞானமாகும். மனிதர்களுக்கு இதை பற்றி தெரியாது. அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நமக்கு ஞானம் கிடைச்சிருக்கு, நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியும், மாறணும் அப்படின்னு விரும்புகிறோம், எப்படி நம்மளை மாற்றிக்கணும் அதுவும் தெரியும். ஆனாலும் அந்த மாற்றம் சதா காலத்திற்கான மாற்றமாக இருக்கிறது இல்லை. இன்னைக்கு முரளியை கேட்டோம் அப்படின்னா ஒரு வாரம், பத்து நாள், கொஞ்ச நாளைக்கு இருக்கு, அந்த மோட்டிவேஷன் அப்படியே இருக்க மாட்டேங்குது. சில நேரங்களில் உள்ளுக்குள்ள அதே விஷயங்கள் தான் இருக்கும், ஆனால் வெளியில ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம ப்ரிட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், நடிச்சிட்டு இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ள அதே சம்ஸ்காரம் இருக்கும். அதனால பாபா கேட்குறார், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே நாடகத்தை நடிச்சிட்டு இருப்பீங்க, இன்டர்னல் சேஞ்ச் வந்து கொண்டு வாங்க. உள்ளுக்குள்ள அந்த ஆத்ம உணர்வுன்றது வந்துடுச்சுன்னா அப்போ எப்படி பேர் உருவத்தில் மாட்டுவீங்க? நேச்சுரலாக ஆத்ம உணர்வுலேயே இருப்பீங்க, உள்ள என்ன இருக்கும் அதுதானே நேச்சுரல். ஆகையில் அந்த ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான பயிற்சியை நல்லா செய்யும் போது இந்த மாதிரி தேக அபிமானத்தில் வர்றது, பெயர் ரூபத்தில் மாட்டுவது, இதெல்லாம் செய்ய மாட்டீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இது செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற ஞானம் இருக்கு. ஆத்ம உணர்வில் இருக்கணும் ஞானம் இருக்கு, ஆனால் ஆத்ம உணர்வின் அனுபவம் இல்லை. ஆகையில் அந்த அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய உள் உணர்வை மிகவும் சுத்தமானதாக தூய்மையானதாக ஆக்க வேண்டும். நியமத்திற்கு புறம்பான செயலான எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புத்தியை எங்கேயும் தொங்கவிடக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், உண்மையான அன்பு ஒரு பாபா மீது வைக்க வேண்டும். மற்ற அனைவரிடமும் பற்று இல்லாமல் ஒரு பேருக்கு அன்பாக இருக்க வேண்டும். ஷரீரத்தின் மீது கூட பற்று இல்லாத அளவிற்கு ஆத்ம அபிமானி நிலையை உருவாக்க வேண்டும். வரதானம், சுயராஜ்யத்தின் சம்ஸ்காரங்கள் மூலம் எதிர்கால ராஜ்ய அதிகாரத்தை அடையக்கூடிய அதிருஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். நீண்ட கால சுயராஜ்ய அதிகாரி ஆகுவதற்கான சம்ஸ்காரம் எதிர்காலத்தில் நீண்ட கால ராஜ்ய அதிகாரியாக ஆக்கிவிடும். அதாவது இங்கே எவ்வளவு சுயராஜ்ய அதிகாரியோ, தன்னுடைய கர்மேந்திரியங்களுக்கு ராஜாவாக இருப்பீங்களோ அந்த அளவிற்கு எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரியாக ஆகுவீங்க. ஒருவேளை அடிக்கடி வசமாகி கொண்டே இருந்தீர்கள் என்றால், சுயராஜ்ய அதிகாரியாக ஆகுவதற்கான சம்ஸ்காரம் இல்லை என்றால், ராஜ்ய அதிகாரிகளின் ராஜ்யத்தில் இருப்பீர்கள், ஆனால் ராஜ்ய பாக்கியத்தின் பிராப்தி ஏற்பட முடியாது. எனவே ஞானம் என்ற கண்ணாடியில் தன்னுடைய அதிருஷ்டத்தின் முகத்தை பாருங்கள். நீண்ட கால பயிற்சியின் மூலம் தன்னுடைய விசேஷ உதவியாளர்களை, ராஜ்ய காரியத்திற்கு துணையாக இருப்பவர்களை தன்னுடைய அதிகாரத்தினால் நடத்துங்கள். ராஜா ஆகங்கள், அப்போதுதான் அதிருஷ்டசாலி ஆத்மா என்று சொல்வார்கள். ஸ்லோகன், சக்தியை கொடுக்கும் சேவை செய்வதற்காக எல்லையற்ற வைராகியத்தின் உள்ளுணர்வை எமர்ஜ் செய்யுங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை, உடல் மற்றும் மனம் இரண்டையும் சதா குஷியாக வைத்து கொள்வதற்கு குறைவாக சிந்தியுங்கள். அதாவது ஓவர் திங்கிங் கூடாது, ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்காதீங்க அப்படின்றார். ஒருவேளை சிந்திக்கத்தான் வேண்டும் என்றால் ஞான ரத்தினங்களின் சிந்தனை செய்யுங்கள்.
அதெல்லாம் முடியாது, நான் அதிகமாக தான் சிந்திப்பேன் அப்படின்னா ஓகே, அதிகமாக யோசிக்கிறீங்களா ஓகே, அப்படி யோசிச்சு தான் ஆகணும், சிந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னா ஞான ரத்னங்களின் சிந்தனை செய்யுங்க அப்படின்றார். என்னுடைய பார்ட் ஒன்றும் அவ்வளவு நன்றாக இருப்பது போல் தெரியவில்லை, யோகா வருவதில்லை, அசரீரியாக ஆகுவதில்லை என்று நினைப்பது இதுவும் வீண் எண்ணங்கள்தான். இதற்கு பதிலாக சக்திசாலியான எண்ணங்களை எண்ணுங்கள். நினைவு என்னுடைய சுய தர்மம், ஒவ்வொரு கல்பமும் நான் தான் சகஜ யோகியாவேன், இந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்குங்கள், அப்போது பறந்து கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி.